ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கன்னியாகுமரி லாக்ஸ் பை எம்எஸ் என்ன நம்ம பார்க்கக்கூடியது 8 ரைட் மேளா. இது எங்கேன்னா எஸ்எல்பி ஸ்கூல் நார்கோயில். இன்றைக்கி நைட்டு 9:30 முடிஞ்சிடும். நேற்று நான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, நைட்டு 9:30 முடிஞ்சிடும். நல்ல இயற்கையான உணவு எல்லாமே தேன், மிளகு, மஞ்சள் இவற்றுக்கு ஆர்கானிக் சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகின்றார்கள். அதனை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வரின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சார்பில் மாணவர் அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இயற்கை மருந்துகள் தான். இது சங்கு புஷ்பம், இது அருகம்புல், இது லெமன் ஜூஸ், கேரட், இது கேரட் சார், இது லெமன் ஹனி ஜிஞ்சர், இது லெமன் ஜூஸ், இது கொரியாண்டர், கொத்தமல்லி, கொத்தமல்லி, இது செம்பருத்தி. பாரம்பரிய கிண்ணத்தப்பம், திருவையின் கிண்ணத்தப்பம். உங்கள் என்ன தப்பம் போய் இந்த கிண்ணத்தப்பம் வேற லெவல் இருக்கு.
எப்படி டேஸ்ட் கொடுத்துட்டு பாருங்களேன். நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துருக்கோம், இந்த கடை ரொம்ப டேஸ்ட் தான், கிண்ணத்தை கொடுத்துட்டு பாருங்களேன். அப்புறம் இதை நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த கிண்ணத்தப்பா ஸ்டால் வேற லெவல். திருவை நம்பர் ஒன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை போல அடிக்க வேற இல்லை, வேற லெவல். அடிப்பள்ளி பிரமாதம் சூப்பரா இருக்கு. ஓகே சரியாக பாரம்பரிய பாரம்பரிய பாரிப்பரி எதுக்கு வந்தாயா? ஹேங் ஆகுது நல்லா. பாரம்பரிய உணவு பிரியாணி துணை மேயர் அவர்களை அடிக்கொள்ளி வேற இல்ல சூப்பரா சார். நெக்ஸ்ட் போவாங்க மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு தொடங்கி வைக்க வந்திருக்கும் நமது மாணவர்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். அதற்கு அடுத்தபடியாக இந்த உணவு திருவிழா நடத்த வேண்டும் என்று முதல் கூறிய முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா அரவிந்த் அவர்களை ஆரம்பமாக சூரியன் கிடைக்கும்.
என்ன பார்த்துட்டு இருக்கல்ல, இந்த ரைஸ் வந்து அவங்க சொன்னாங்க கெமிக்கல் இல்லாத ரைஸ், இது ஃப்ரீயாக தந்தாங்க. சீரக சோறும் நல்ல மிளகு சோறும். இப்போ நம்ம என்னென்னா பேக்ரவுண்டில் மியூசிக்கு பாட்டு போட்டிருந்து இசை, அதனால தான் அவங்க பேசுகிறத நான் பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த கெமிக்கல் என்ன, ஒரு சின்ன பாக்கெட் இந்த ரைஸ் இருக்குல்ல, இந்த ரைஸ் தான் இது ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்போ அதில் வந்து இது சீரக சோறு. இப்போ சீரக சோறு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருந்து நம்ம கெமிக்கலில் அந்த அரிசி நல்ல அரிசின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து இதே மாதிரி இன்னி வந்து நல்ல மிளகு போட்டு இந்த ரைஸில் பண்ணக்கூடிய நல்ல மிளகு சோறு. எந்த பர்சன்ட், அதாவது அவங்க என்ன சொல்லாங்கன்னா, நல்ல ப்ரோட்டீன் உள்ளது. ஓகே, நல்ல இந்த மூணு ப்ரோட்டீன் அயன் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது, நல்ல ப்ரோட்டீன் உள்ளது, எந்த கெமிக்கலும் இல்லாததாகவும் இந்த இது. இந்த ரெண்டாவது பார்த்திங்கனா ஜீரக சோறு சாப்பிட்ற ரெண்டாவது நல்ல மிளகு சோறு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்களா யூஸ் பண்ணுற இது பார்த்திங்களா, அது வந்து பிளைட்டு கிடையாது, நம்ம தேக்கு இலை இருக்குல்ல, தேக்கு இலையை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி தான் வைக்கிறாங்க பார்த்திங்களா. அது இலவே கெமிக்கலே கிடையாது, இது இலை கூட என்ன தான் தேக்கு இலை தான். பிளாஸ்டிக் இல்லா உலகம் உருவாக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது நம்ம பேக்ரவுண்டு மியூசிக் கட்டிருக்கிறதுனால தான் நானே பேசுகிறேன். இப்போ என்னென்னா எப்படி எப்படி வந்து இந்த கலப்படம்லாம் சேர்க்குறது, செங்கல் பொருள் எப்படி, அதாவது நம்ம அந்த எப்படின்னா இந்த கலப்படம் சேர்க்குறாங்கல்ல, நான் உங்கள் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பொதுவான முளவுப்பொடி பார்த்தாச்சுன்னா அந்த முளவுப்பொடியில் வந்து செங்கல் பொடி சேர்க்குறாங்க. ஓகே, அந்த ஒரு பொருளாக காட்டுறேன், இதை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஓகே, நிறைய கலப்படம் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயும் என்ன பார்த்தீங்களா, ஒரிஜினல் பார்த்து டூப்ளிகேட் பார்த்தா தெரியுது, மஞ்சள் பொடியில் வேறு எதாவது கலப்படம் பண்ணுறாங்க. ஓகே, தேனில் கலப்படம் பண்ணுறாங்க. அந்த எல்லா கலப்படமும் பார்த்தாங்களா அடியில் தங்கி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கலப்படம் வந்து எல்லாமே எங்கே இருக்கும், அடியில் இருக்கும். அது மாதிரி தான் முளவுப்பொடி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. முளவுப்பொடி எடுத்தாச்சுன்னா அது செங்கல் பொடி நான் ஒரிஜினல் அந்த கலரும் அந்த செங்கல் பொடியோட கலரும் எல்லாம் தெரியும். இப்படி எல்லாம் பார்த்தீங்களா தெரியும், இது ரெண்டே காட்டேட் வித்தியாசம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் இந்த முந்த அதில் எல்லாம் லெஃப்ட் சைடு ஒரிஜினல் டூப்ளிகேட் நான் பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே நிறைய கலப்படம் இப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கதை புரியுதுல்ல. இப்போ ரெண்டாவது இது கலப்படம், கலப்படம் எப்படி கண்டறிந்துள்ளதை அவங்க சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கேன், மியூசிக் போட்டதுனால தான் நம்ம நானே பேசுகிறேன். ரெண்டாவது அடுத்த பார்த்துட்டு அறிக்கலாம், இவங்க அதே மாதிரி தான் லிக்யூடு. லிக்யூடில் வந்து எந்த மாதிரி ஒரு லிக்யூடு சேர்ப்பாங்க, அந்த லிக்யூடு சேர்க்கறதுனால அதனுடைய கலப்படம் எப்படி மாறுது, அதனுடைய கலர் மாறுது, அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். அந்த லிக்யூடை நான் இங்கே காட்டுறாங்க. ஏன்னா இந்த லிக்யூடு இதில் சேர்க்கும்போது அதனுடைய ஒரிஜினல் தன்மை மாறும். ஓகே, இதனால வந்து இந்த குழந்தை வந்து என்ன சொன்னோம்னா அதிகமாக விரும்பி சாப்பிட்ற காரணமே இந்த லிக்யூட்ஸ். அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க பேக்கில் மியூசிக்னால ஒன்றுமே கேட்கல எனக்கு ஒன்றுமே. ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் இந்த நான் பார்த்து காட்டுறாங்கல்ல இதான், இது ஒரிஜினல் வந்து நம்ம ரோஸ் மில்க்கு. இந்த ஒரிஜினல் ரோஸ் மில்க்கு பார்க்க இந்த கலரில் இருக்குது. அப்போ அந்த ஆக்சுவலாக நம்ம கலப்படம் சேர்க்கும் என்ன செய்யும், அது வேற ஒரு கலராக மாறும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எல்லாமே. இந்த கலப்பட பொருட்களோட இதுவும் இந்த ரெண்டாவது வந்து என்ன எடுத்து காட்டுறாங்களா, நம்ம இந்த மாதிரி லிக்யூடு தான் எல்லாம் கலப்படம் சேர்க்குறது, லைட்டாக ஒருத்தில் விட்டுருவாங்களா இந்த ஒரு ஆயில். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நிறைய பொருட்களில் வந்து இந்த கலப்படம் சேர்க்குறதுனால தான் பல நோய்கள் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நேம் உங்களுக்கு சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. ஓகே, அடிப்படி பிரமாதம் வேற லெவல் மாசு வெலசு. நமக்கு வந்து சென்னையில இருக்கு, சென்னையில மொத்தம் ஆறு பிரான்ச் முகப்பேரு ராயப்பேட்டை
கல்லு சூடு ரெடி ஆயிட்டு இருக்கு. பாரம்பரிய உணவுலாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம். ரெட் ஆம்லேட் ரெடி. பாரம்பரிய பிரெட் ஆம்லேட்டு சீஸ் நல்லா பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு. பாப்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடிக்கிற அடியில் குளிக்கு தெரிக்க வேண்டும். Thank you.